Hi, hello to everyone. This is my channel, Learning Literature and Language. In the channel, mulama nama English literature and language nama own mother tongue mulama therinjikka porom. Iniki nama inda video la Dream Children abdingra essay paaka porom. Inda essay Charles Lamb ezhudhirukkar. Charles Lamb oda period eppa start aaya eppa mudiyuduna 1775 to 1834. Charles Lamb yaarana இவர் இங்கிலீஷ் எஸ்ஸேயிஸ்ட் அண்ட் இவர் போயட். சார்லஸ் லாம்போட லைஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாதிப்பு அனுபவித்த ஒரு பர்சனாக இருக்கிறாரு. அண்ட் இவருடைய லைஃப்பில் எண்ட், அவர் சாகிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, சின்ன வயசுலேருந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காரு. பேச்சில் வந்து படி பேசுவாங்கள்ல, கொளறி பேசுவாங்க, அந்த மாதிரி ஸ்பீச்சில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் இருக்கும்போது காலில் அடிபட்டு கொஞ்ச நாளாக அவர் வந்து ரொம்ப ஊனமுற்றவங்க மாதிரி ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார். அண்ட் இதெல்லாம் விட பெரிய விஷயம், மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறதுனாலையும் இவர் பாதிக்கப்பட்டிருந்தார். இவர் மட்டும் பாதிக்கப்படலை, இவரோட சுற்றி இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. எப்படின்னா, இவங்களுடைய சிஸ்டர் வந்து மேரிலாம், அவங்களுக்கும் மென்டல் இல்னஸ் வந்து ரொம்ப சிவியராக இருந்தது. ஏன் நாம் சிவியர்னு சொல்கிறோன்னா, அவங்களோட மென்டல் இல்னஸ்னால அவங்களுடைய அம்மாவையே, அதாவது சார்லஸ் லாம்ப் அண்ட் மேரி லாம்ப், அவங்களுடைய அம்மாவையே மேரி லாம்ப் வந்து கொன்னுட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க மேரி லாம்ப். இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தனால மேரி லாம்ப்பை வந்து ஒரு ஹோமில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபேமிலி சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அப்போ கூட வந்து சார்லஸ் லாம்ப் என்ன சொன்னார், இல்லை நான் அவளை கவனிச்சிக்கிறேன் அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையையே மேரி லாம்ப்காக அர்ப்பணிச்சிட்டாரு. ஸோ மேரி லாம்ப் வந்து என்னதான் மென்டல் இல்னஸில் பாதிக்கப்பட்டாலும் அதுலேருந்து மீட்கிறதுக்காக சார்லஸ் லாம்ப் ரொம்ப கஷ்டப்பட்டார். அண்ட் அந்த மாதிரி டைமில் என்னதான் மென்டல் இல்னஸில் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் மேரி லாம்ப் வந்து சார்லஸ் லாம்ப் கூட ஒரு கை கொடுத்துருக்காங்க. என்னதுக்கு கை கொடுத்துருக்காங்கன்னா, டெய்ல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒர்க்கை எழுதுறதுக்கு கை கொடுத்துருக்காங்க. அண்ட் மேரி லாம்ப்பும் சார்லஸும் சேர்ந்து கம்பைன் பண்ணி எழுதின ஒர்க் தான் இந்த ஒர்க்கு. அண்ட் சார்லஸ் லாம்போடைய வேறு ஒர்க் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, எஸ்ஏ ஆஃப் எலியா அப்படிங்கிறது சார்லஸ் லாம்போடைய ரொம்ப நோட்டபிளான எஸ்ஏ ஒர்க்காக இருக்குது. இது ஆரம்பத்தில் ஒரு நார்மலாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் வந்து லண்டன் மேகசின் அப்படிங்கிறதுல 1820 பப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறமா லாம்புக்கு 45 இயர்ஸ் இருக்கும்போது லாம்ப் வந்து சார்லஸ் லாம்ப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எலியா அப்படிங்கிற அந்த பெண்ணை மூலமாக அவருடைய எஸ்ஏ ஆஃப் எலியா அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணார். ஸோ எஸ்ஏ ஆஃப் எலியா அப்படிங்கிறதோடைய ஒரிஜினல் சீரியஸ் வந்து 1823 அப்போது இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதோட செகண்டாக த டைட்டில் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஏ ஆஃப் எலியா அப்படிங்கிறத 1833 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஸோ லாம்போடைய எஸ்ஏ ஒர்க் இது தான் இருக்குது. ஒன்று அவரோட சிஸ்டரோட கம்பைன் பண்ணி எழுதினது, இதன் மூலமாக அவங்க சிஸ்டர் வந்து ஒரு நல்ல ரைட்டர் அப்படிங்கிறத காட்டினார். அண்ட் செகண்ட் வந்து அவருடைய எஸ்ஏஸ் ஆஃப் எலியா பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் சார்லஸ் லாம்ப் வந்து நம்ம ஒரு எஸ்ஏயிஸ்ட்னு சொல்கிறோம். ஏன்னா எஸ்ஏயில் வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷனாக ஃபுல்லாக காட்டலாம், பவர்ஃபுல்லாக நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணதே லாம்ப் தான். அதனால தான் அவர் நம்ம சார்லஸ் லாம்ப்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது எஸ்ஏயாக தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்து உழைச்சிருப்பார் எஸ்ஏயில். அண்ட் இவரோட எஸ்ஏயில் இன்டெலிஜென்ட், காமெடி, ஒரு சென்டிமெண்ட், இது எல்லாமே கலந்து இருக்கும். லாம்ப் வந்து அவருடைய ஏஜில் இருந்தக்கூடிய ரொமான்டிக் ஏஜோடைய அந்த பாப்புலாரிட்டி வந்து காட்டின, ரொமான்டிக் ஏஜ்னா ரிட்டர்ன் ஆஃப் நேச்சர், அந்த இதை வந்து அந்த ஏஜ் வந்து ரொம்ப படம் பிடிச்சி காட்டுற மாதிரி கொடுத்துருப்பார் தன்னுடைய எஸ்ஏயில். அண்ட் இப்போ நம்ம அவருடைய எஸ்ஏயில் ட்ரீம் சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை பார்க்கலாம். ட்ரீம் சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து லண்டன் மேகசினில் ஃபஸ்ட் அப்பேர் ஆயிடுச்சு. அண்ட் இதை வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே இவள் பேச்சுலராக இருக்கார். நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம், தன்னுடைய வாழ்க்கையை அவங்க அக்காக்காக அர்ப்பணிச்சிட்டார் அவங்கள பாதுகாக்கணுங்கிறக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு பேச்சுலராக ஃபேமிலி மேலே, அவருடைய லவ் மேலே, அவருடைய குழந்தைங்க மேலெலாம் இல்லாத உறவு மேலே அவருக்கு ஏக்கம் நிறையாவே இருக்கும். மற்றவங்களாம் பார்க்கும்போது அவருக்கு ஏக்கம் இருக்கும். ஸோ இந்த ப்ரோஸ் மூலமாக
அவர் ஒரு அவருக்குன்னு ஒரு ஃபேமிலிக்காகவும் அவருக்குன்னு ஒரு குழந்தைக்காகவும் எவ்வளவு ஏங்குறார் அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருக்காரு. ட்ரீம் சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த ப்ரோஸ் வந்து ரெவரியாக இருக்குது, அதாவது டே ட்ரீம், பகல் கனவு காண்றோன்னு சொல்லுவாங்களே அதுதான் இந்த ப்ரோஸ் வாக்காக இருக்குது. இந்த எஸ்ஏ வந்து யாருக்கு இவர் ட்ரிபியூட் பண்ணுறார், யாருக்கு இவர் வந்து கொடுத்து அங்கீகரிக்கிறார் அப்படின்னா, சார்லஸ் லாம்போடைய கிராண்ட் மதருக்கும் சார்லஸ் லாம்போடைய பிரதருக்கும் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இது எழுதுறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இவங்க ரெண்டு பேரையுமே மரணத்தில் பறி கொடுத்துருக்கிறாரு. அதனால இந்த எஸ்ஏ, அதாவது இந்த எஸ்பெஷலி ட்ரீம் ட்ரீம் சில்ட்ரனுங்கிற இந்த ஒர்க்கை வந்து அவங்களுக்காக ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ப்ரோஸ் மூலமாக அவருடைய லவ்வர் ஆன் சிமோன் அப்படிங்கிறவங்களை கூட நினச்சி பார்த்துருப்பாரு. எந்த கேரக்டர் மூலமாக அப்படின்னா, ஆலிஸ் விண்டர்டன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் மூலமாக ஆன் சிமோன் அப்படின்னா அவங்களுடைய ப்ரெசண்ட்டில் இவர் லவ் பண்ண பொண்ணு வந்து நினச்சி பார்த்துருப்பாரு. லாம்ப் வந்து உண்மையிலேயே நல்ல ப்ரோஸ் எழுதுறதுல மாஸ்டரியாக இருந்திருக்காரு. தன்னுடைய ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப அப்படி ரியலாக ஏக்கங்களை எப்படிலாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் இதை ஒரு ப்ரோஸ் லிரிக் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த ட்ரீம் சில்ட்ரன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம டைட்டில்லே பார்க்குறோம், ட்ரீம் சில்ட்ரன். இப்போ இவர் காண்ற அந்த கனவில் இவருக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த சில்ட்ரன்ஸ் பற்றி தான் இந்த விஷயமாக இருக்குது இந்த ப்ரோஸில். அண்ட் இந்த ப்ரோஸ் ஒர்க்கில் நம்ம ரெண்டு விதத்தில் கேரக்டர்ஸ் பிரித்து பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கேரக்டர்ஸ் அண்ட் ட்ரீம் கேரக்டர்ஸ்னு இருக்காங்க. இப்போது ட்ரீம் கேரக்டர்ஸில் யாரெலாம் வராங்க அப்படின்னா, ஆலிஸ் அண்ட் ஜான். இவங்க ரெண்டு பேர் யாருன்னா, சார்லஸ் லாம் கனவு காண்டுட்ருக்காரு இல்லையா, அந்த கனவில் வரக்கூடிய அவருடைய ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவருடைய ரெண்டு குழந்தைங்க யாருன்னா, ஆலிஸ் அண்ட் ஜான். அண்ட் செகண்ட் ஆன் சிமோன். ஆன் சிமோன் யார் அப்படின்னா, தன்னுடைய லவ்வராக வந்து சார்லஸ் லாம் சொல்லியிருப்பார். ஒய்ஃபுன்னு சொல்ல மாட்டார், சார்லஸ் லாம்போடைய லவ்வராக தான் ஆன் சிமோனை சொல்லியிருப்பாங்க. ஆன் சிமோன் வந்து யாரை போர்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரிஜினலில் ப்ரெசன்ட் லைஃப்பில் ஆலிஸ் விண்டர்டன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ரெசண்டில் இவங்க லவ் பண்ணவங்க, அவங்கள வந்து நினைக்கிற விதமாக ஆன் சிமோனுங்கிற கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தேர்டாக கிராண்ட் மதர். கிராண்ட் மதர் யாருன்னா, நம்ம சார்லஸ் லாம்போடைய பாட்டி. இந்த பாட்டி வந்து அம்மாவோட பாட்டி. ஸோ அவங்க பேர் என்ன, மிஸ்ஸஸ் ஃபீல்டு. அண்ட் ஃபோர்த்தாக ஜான். ஜான் யாருன்னா, சார்லஸ் லாம்போடைய பிரதர். அண்ட் ஃபிஃப்த் பாட்ரம். பாட்ரம் அப்படிங்கிறத எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த ப்ரோஸோடைய எண்டில் தான் சொல்லியிருப்பார். இவர் யாருன்னா, ஒரிஜினலாகவே ஆலிஸுக்கும் ஜானுக்கும் உடைய அப்பா, அதாவது ஆன் சிமோனோடைய ஹஸ்பண்ட் தான் யாருன்னா, பேட்ரம் அப்படிங்கிறவர். இதுதான் ட்ரீம் கேரக்டர்ஸில் வரும் அவங்க. அண்ட் ப்ரெசன்ட் கேரக்டர்ஸில் யார் இருப்பாங்க இந்த ப்ரோஸில் அப்படின்னா, சார்லஸ் லாம்பும் மேரி லாம்பும். மேரி லாம்பை வந்து தன்னுடைய ஒர்க்கில் இவர் மேரி லாம்ப் அப்படின்னு நோட் பண்ணியிருக்க மாட்டார். என்ன பேர் கொடுத்துருப்பார் அப்படின்னா, பிரிட்கெட் அப்படிங்கிற அந்த பெயர் தான் மேரி லாம்பை வந்து குறிக்கிற பெயராக இருக்கும். ஸோ இதுதான் ட்ரீம் சில்ட்ரனோடைய கேரக்டர்ஸ் பற்றின விஷயமா இருக்குது. இப்போது நம்ம ட்ரீம் சில்ட்ரனோடைய ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியோட ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரீம் சில்ட்ரனில் இருக்கக்கூடிய ஆலிஸ் ஜான், ஆலிஸ் பொண்ணு, ஜான் வந்து பையன், இவங்க ரெண்டு பேருமே சார்லஸ் லாம்ப் வந்து அவங்களுடைய முன்னோர்களை பற்றியும் அவங்களுடைய ஃபேமிலி ஹெரிட்டேஜ் பற்றி, பாரம்பரியத்தை பற்றி சொல்கிறத வந்து கேட்குறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. பேசிக்காகவே குழந்தைங்கனாலே கதைனா ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி இந்த குழந்தைங்களும் கதை கேட்குறதுக்கு ஆவலாக இருக்காங்க. இங்கே லாம்ப் வந்து அவருடைய பாட்டிமா பற்றி ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சொல்கிறாரு. தன்னுடைய பாட்டிமா வந்து யார் அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஃபீல்டு. அவங்க எங்கே இருக்காங்கன்னா, நார்த் ஃப்ளோக் அப்படிங்கிற இடத்துல ஒரு கிரேட் ஹவுஸில் வந்து இருக்காங்க. அது ஏன் கிரேட் ஹவுஸ்ன்னு சார்லஸ் லாம்ப் சொல்லியிருக்காருன்னா, சார்லஸ் லாம்ப்பும் ஆலிஸ் அண்ட் ஜானும் இவங்க மூணு பேரும் இப்போ இருந்துட்டுருக்கிற வீட்டை விட அவங்க இருந்த வீடு 100 times பிக்கராக இருந்தது, அவ்வளோ பெருசுனால தான் கிரேட் ஹவுஸ் அப்படின்னு இங்கே சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருனா, இப்படி சார்லஸ் லாம்ப் வந்து அந்த கிரேட் ஹவுஸை பற்றியும், அந்த ஹவுஸ் வந்து ரொம்ப நல்லா கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு, அந்த ஹவுஸில் நல்லா ஆர்ட் ஒர்க் கூட இருந்திருக்கு அப்படின்னு அந்த ஹவுஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு.
அந்த ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹவுஸில் சிம்னி பீஸ் பற்றி ஒன்று பேசியிருப்பார். கிராண்ட்மாவை வந்து கிராண்ட்மாக்கான ஹவுஸ் அது கிடையாது, அந்த ஹவுஸோடைய ஓனர் வந்து கிராண்ட்மா வந்து கேர்டேக்கராக அதில் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஹவுஸ் இல்லைனாலும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹவுஸை ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் இந்த இது வந்து இந்த ஹவுஸ் வந்து ஒரு ரிச் பர்சனுக்கு வந்து போனப்போ, அதாவது கிராண்ட்மா இறந்ததுக்கப்புறம் இந்த ஹவுஸ் வந்து ஒரு ரிச் பர்சன் கையில் போச்சு. அப்போது அந்த ரிச் பர்சன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சிம்னி பீஸில் இருக்கக்கூடிய உட்டனால் செய்யப்பட்ட அந்த பார்ட்டை எடுத்துட்டு மார்பிளால் அந்த பார்ட்டை வந்து ஃபில் பண்ணார். இது பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா மாடர்னிட்டி வந்து ஓல்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது, அந்த அந்த சிம்னிக்கு இருக்கக்கூடிய அழகையே இந்த மார்பிள் வந்து கெடுத்துருச்சு, அந்த ஹெரிட்டேஜையே இந்த மாடர்ன் கெடுத்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஆர்ட் ஒர்க்கில் ஒரு விஷயத்த வந்து பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார். அண்ட் கிராண்ட்மாவை பற்றி சொல்லும்போது கிராண்ட்மாவோட யூத்தை பற்றி சார்லஸ் ஸ்டாம்ப் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். கிராண்ட்மா வந்து சின்ன வயசில் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப டாலாக இருப்பாங்க, அண்ட் அவங்க வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான பர்சனாலிட்டி அவங்களுக்கு இருந்தது. அவங்க சின்ன வயசில் வந்து ரொம்ப பெஸ்ட் டான்ஸராக இருந்தாங்க, அவங்க கண்ட்ரிலேயே அவங்க பெஸ்ட் டான்ஸராக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போ கேன்சர் அப்படிங்கிறது அந்த டிசீஸ் வந்துச்சோ அப்பத்துலேருந்து இவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே இழந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கேன்சர் ஒரு ஆளையே புரட்டி போட்டுரும்ல, ஸோ அந்த இதனால ஸ்கில்ஸ் இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய அவுட்டர் பாடியில் இருக்கிறது தான். ஸோ அந்த கேன்சர் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்கில்லையும் அவுட்டர் பாடியை வேணால் எது வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த டிசீஸ் வந்து ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய அவங்களோட குட் ஸ்பிரிட்டை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கிராண்ட்மா வந்து ஒரு டிவோட்டட் கிறிஸ்டின், கிறிஸ்டினில் டிவோட்டடாக இருந்திருக்காங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க. ஏன் நம்ம இப்படி சொல்கிறோன்னா இவங்க பாட்டி வந்து ஓல்டு டெஸ்டமெண்டில் இருக்கக்கூடிய சங்கீதம் அப்படிங்கிற புக்கை வந்து அவங்க ஹார்ட் பையாக அதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க, இருதயபூர்வமாக எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த புக்கையே. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப டிவோட்டடான கிறிஸ்டின் அவங்க. அண்ட் அவங்களுடைய குட் ஸ்பிரிட்டை அந்த கேன்சரால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் அவங்களோட கிறிஸ்டினாக இருக்கிறனால அவங்க எதை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா காடை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க அப்படின்ட்டு ஆலிசன் ஜான் கிட்ட சொல்கிறாங்க. ஏன் இந்த பாயிண்ட்டை அழுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சார்லஸ் லாம்போடைய கிராண்ட்மா வந்து என்ன நம்பினாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு இன்ஃபேண்ட், அதாவது குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய கோஸ்ட்டை மிட் நைட்டில் பார்த்ததை அவங்க நம்பினாங்க. யாருன்னா சார்லஸ் லாம்போட பாட்டி. அப்படி அவங்க பார்த்தம்போது அவங்க அந்த கோஸ்ட்டை பார்த்து பயந்ததே இல்லையா, ஏன்னா அந்த கோஸ்ட் வந்து அவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்கிறது இல்லையா, அதனால அவங்களுக்கு பயமே இல்லாதனால இவங்க எப்போவுமே யார் துணையுமே இல்லாமல் பயம் இல்லாமல் தான் தனிமையாக ஒரு அறையில் தான் தூங்குவாங்க. ஏன்னா பாட்டிக்கு ரெண்டு விஷயம், ஒன்று அவங்க வந்து குட் ஸ்பிரிட்டடாக இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்னொன்று அந்த கோஸ்ட் அவங்கள ஒன்றுமே செய்யாதது, இது ரெண்டுமே அவங்க தனியாக தூங்கினாங்க. ஆனால் சார்லஸ் லாம்ப் என்ன சொல்கிறாரு, எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் போனேன்னா எனக்கு தனியாகலாம் படுக்க பயம்ப்பா, ஏன்னா எங்கள் பாட்டி மாதிரி நான் ரிலீஜியஸ் கிடையாது, நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சர்வெண்ட் கூட தான் நான் போய் படுத்துப்பேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் அப்படின்னு அந்த கோஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பாட்டியோட தைரியம், பாட்டியோட அந்த ஸ்பிரிச்சுவல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாட்டி வந்து இறந்தப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாட்டியோடைய அந்த இறுதி சடங்குக்கு வந்து ஃபினரலுக்கு வந்து வந்திருந்தாங்க, குறிப்பாக புவர் பீப்புள்ஸ் கூட வந்திருந்தாங்க. அப்போ இதே எதை காட்டுதுன்னா பாட்டியோடைய அந்த குட் பர்சனாலிட்டி அது வந்து எல்லார்கிட்டேயுமே கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்குது, அதனால் அவ்வளோ கூட்டம் பாட்டி இறந்தப்போ வந்துச்சு அப்படின்னு அந்த பாட்டியோடைய கடைசி அந்த சோகத்தையும் ஷேர் பண்ணியிருப்பார். அண்ட் முக்கியமாக சார்லஸ் லாம்ப் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் பாட்டி எப்போவுமே நமக்கு வந்து லீவ் விட்டுட்ட உடனே நம்ம சொந்த ஊருக்கு இல்லை நம்ம ஊருக்கெலாம் கிளம்பி போவோம், ஏன்னா நம்ம அங்கே என்ஜாய் பண்ணுவோம் நம்மளுடைய வெக்கேஷனை. அதுமாரி இங்கே வந்து சார்லஸ் லாம்ப் வந்து எனக்கு லீவ் விட்ட டைம் என்னோடய வெக்கேஷனுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்கள் தம்பி, என்னோடய பிரதர், அப்புறம் என்னுடைய கசின்ஸ் எல்லாருமே எங்கள் கிராண்ட்மா வீட்டுக்கு ஹாலிடே டைம் நாங்கள் வருவோம். குறிப்பாக நாங்கள் வந்து அந்த இடத்துல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நிறைய மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அங்கங்கே நாங்கள் சுற்றிட்டே தான் இருப்போம். அந்த எம்பையர் ஆஃப் ரோம்லுடைய
பழைய அந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம், நாங்கள் அவ்வளோ தூரம் ரசிப்போம். எப்படி வாழ்க்கை வந்து மாறிச்சு, ஒன்று ஒன்றும் மார்பலால் எப்படி மாறியிருக்கு அப்படின்னு நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம். அண்ட் அந்த மாளிகை எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்தோம், எங்களுக்கு டயர்டே ஆகாது. நாங்கள் அங்கங்கே சுற்றிகிட்டே தான் இருப்போம், அப்போயும் எங்களுக்கு டயர்டே ஆகாது. நாங்கள் அதுக்கப்புறமும் எங்கே போய் அலைஞ்சிட்டு இருப்போம்னா, கார்டனுக்கு அலைவோம். கார்டனில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள், ஃப்ளவரு, இது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். இப்படிலாம் பண்ணால் கூட எங்களுக்கு அந்த ஹாலிடேயோடது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து அலைஞ்சு அலைஞ்சு இது பண்ணாலும் டயர்டு இருக்காது, ஆனால் ரொம்ப திருப்தியாக உணருவோம் அந்த ஹாலிடே என்ஜாய் பண்ணது. இப்படி என்னோடய சைல்ட்ஹுட்டில் வந்து ரொம்ப ஸ்வீட்டான, ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நிகழ்வை என் பாட்டி கூடையும் பாட்டி இருந்த வீட்லேயும் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் இருந்த விஷயத்தையும் அந்த ஆலிஸ் ஜான் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா செகண்டாக வந்து யாரை பற்றி சொல்லுவார் அப்படின்னா, அவருடைய எல்டர் பிரதர் ஜானை பற்றி சொல்லுவார். ஜானை பற்றி சொல்லும்போது பசங்க வந்து உண்மையிலே கவர்ந்துடுவாங்க. ஏன்னா ஆலிஸுக்கும் ஜானுக்கும் ஜான் யார், எல்டர் பிரதர் ஜான் யாருன்னா மாமா, அங்கிள் முறை வரும் ஆலிஸுக்கும் ஜானுக்கும். அப்போ அந்த மாமாவை மாமானாலே எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். இப்போ அந்த இதில் மாமா பற்றி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மாமா வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன். அதை பற்றி ப்ரோஸ் ஒர்க்கில் அவர் என்ன கோட் பண்ணியிருப்பார்னா, ஹீ வாஸ் அ ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்பிரிட்டட் யூத் அண்ட் அ கிங் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் அஸ். எங்களுடைய ராஜா அப்படின்னாலே உங்கள் மாமா தான் அப்படின்னு ஆலிஸ் அண்ட் ஜான் கிட்ட சொல்லுவாங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் ஆலிஸ் யார் அப்படின்னா, ட்ரீம் சில்ட்ரனில் வரக்கூடிய குழந்தை. ஆனால் பர்சனல் லைஃப்பில் ஆலிஸ் யார் அப்படின்னா, அவருடைய லவ்வராக இருந்தவங்க. அப்போ ஆலிஸை பார்த்து பார்த்து கதை சொல்லும் போது எல்லாமே அவர் வந்து அவர் குழந்தைய பாவித்து சொல்ல மாட்டார், அப்படியே அவரோட லவ்வராக நினச்சி அப்படியே தன்னோட இது போவார். அதுக்கப்புறம் கதைக்கு ரிட்டர்ன் வரும்போது, இல்லை நம்ம பொண்ணு அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிடுவார். இப்போ அந்த ஆலிஸை பார்த்து பேசும்போது அவரோட லவ்வர் ஞாபகமும் இங்கே வருதா, இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இங்கே மறுபடியும் அவர் பிரதரை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னுடைய பிரதர் வந்து ரொம்ப கேரான பர்சன். எனக்கு ஒரு வாட்டி அடிபட்டு நான் வந்து லேம்ப் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில், அந்த கால் நடக்க முடியாமல் ஊனமாக இருந்த ஸ்டேஜில் என்னை ஷோல்டரில் தூக்கி வச்சு என்னை அவ்வளோ தூரம் அவன் தாங்கினான். அந்த அளவுக்கு அவன் அவனுடைய லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணான். ஆனால் நான் என் அண்ணன் உயிரோடு இருக்கும்போது அவனை அவ்வளோ தூரம் நான் மகிமைப்படுத்தலை, அவனுக்கு நான் அவ்வளோ தூரம் என்னுடைய எதையுமே காட்டலை. ஆனால் இப்போ அவன் என் கூட இல்லை, ஆனால் நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அவனுடைய அவ்வளோ கைண்ட்னஸ்ஸை, அவனுடைய அவ்வளோ கேரிங்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு லாம்ப் வந்து அவர் பிரதர் இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து தன்னுடைய ரெண்டு குழந்தைங்கக்கிட்ட வந்து சொல்லியிருப்பார். அது அவர் என்ன மாதிரி கோட் பண்ணியிருப்பார்னா, ரொம்ப பெயின்ஃபுல்லான நோட். ஒருத்தவங்க கூட அவ்வளோ தூரம் கேர் பண்ணவங்க பாதியில் இல்லாதப்போ அது எவ்வளோ தூரம் வழி தரும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் வந்து பிரதருக்கு எழுதியிருப்பார். என்னென்னா, I missed his kindness and missed his crossness and wished him to alive again. அவருக்கு என்ன விருப்பம்னா, இவ்வளோ தூரம் நல்ல எண்ணம் கொண்ட நீ மறுபடியும் என் கூட வரணும், நீ மறுபடியும் உயிரோட வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தன்னுடைய ஆசையும் சொல்லியிருப்பார். ஸோ இவ்வளோ பெயின்ஃபுல்லாக அந்த விஷயத்த வந்து குழந்தைங்க கிட்ட அவங்க ஷேர் பண்ணும்போது அந்த குழந்தைங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா, மாமா மாமா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்ல, அதனால குழந்தைங்களும் அழ ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறமா தேர்டாக வந்து அவர் சார்லஸ் லாம்ப் வந்து யாரை பற்றி சொல்லுவார் அப்படின்னா, அந்த ரெண்டு குழந்தைங்களோட அம்மாவை பற்றி. அவங்க அம்மா என்னன்னா இறந்து போயிட்டாங்க. இப்போ இறந்து போனால் அவங்க அம்மாவை பற்றி கேட்குறதுக்கு ஆத்தர் வந்து மாத்துறாரு. அவங்க அம்மாவை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆலிஸ் தான், ஆலிஸ் இந்த இடத்துல வந்து ஆலிஸ் அப்படிங்கிறது ட்ரீம் சைல்டு கிடையாது, அவரோட பொண்ணு கிடையாது. அவருடைய ப்ரெசண்ட்டில் அவருடைய லவ்வர் பேர் என்னென்னா ஆலிஸ். இந்த ப்ரோஸ் ஒர்க்கில் ஆலிஸ் வின்டர் டன்னை வந்து என்ன போர்ட்ரேட் பண்ணியிருப்பார்னா, ஆன் சிம்மன் அப்படிங்கிறதுல கேரக்டரில் சொல்லியிருப்பார். அப்போது ஆலிஸ் வந்து நான் ரொம்ப லவ் பண்ணேன், அதாவது அந்த ஆன் சிம்மோனை வந்து உங்கள் அம்மாவை நான் ரொம்ப லவ் பண்ணேன், ஆனால் அவள் அதை வந்து புரிஞ்சிக்கல, என்னோடய லவ்வை வந்து அவள் ரெஸ்பான்ஸே பண்ணலை, அக்செப்ட் பண்ணலை.
அப்படின்னு அவங்க அம்மா வந்து அதை இது பண்ணதை இது அப்போ இந்த டைம் நமக்கு ஒன்று தோணும், அம்மா ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்புறம் எப்படி இந்த குழந்தைங்க அப்படின்னு நமக்கு தோணும். இந்த இதில் தான் வந்து அவர் உடனே என்ன சொல்கிறான்னா, லேம்புடைய அந்த கனவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்க வந்து டிஸப்பியர் ஆகிட்டே இருக்காங்க, மறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி மறையும் போது ஆலிஸும் ஜானும் என்ன சொல்லிட்டு மறைகிறாங்கன்னா, வி ஆர் நாட் அ ஆலிஸ் நார் ஆர் தீஸ் நார் ஆர் வி சில்ட்ரன் அட் ஆல். அப்போது இதை மறையும் போது அந்த குழந்தைங்க வந்து என்ன சொல்லிட்டு மறைகிறாங்கன்னா, நாங்கள் உங்களுடைய குழந்தைங்க இல்லை, நாங்கள் ஆலிஸும் இல்லை ஜானும் இல்லை, உங்கள் குழந்தைங்க கிடையாது, நாங்கள் யார் அப்படின்னா பேட்ரம் தான் எங்களோட அப்பா, நாங்கள் பேட்ரமோடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது எப்படி இதோடைய கோட் எப்படி இது பண்ணியிருப்பார் அப்படின்னா, வி ஆர் நத்திங் லெஸ் தென் நத்திங் அண்ட் ட்ரீம்ஸ், நாங்கள் இல்லை நாங்கள் எப்பவுமே இல்லை இது வெறும் கனவு அப்படின்னு இந்த வரிகளை சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்து டிசப்பியர் ஆவாங்க. ஸோ இவர் வந்து முழிச்சு பார்க்கும்போது இவர் முழிச்சு பார்க்கும்போது இவருடைய பக்கத்தில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, இவருடைய சிஸ்டர் மேரி லேம்ப் வந்து இருப்பாங்க. மேரி லேம்பை வந்து இந்த ப்ரோஸ் ஒர்க்கில் என்ன மாதிரி கேரக்டரில் சொல்லியிருப்பார்னா, பிரிட்கேட் அப்படிங்கிற அந்த பெயர் மூலமாக சொல்லியிருப்பார். ஸோ இவர் வந்து அந்த டே ட்ரீம்லேருந்து எழுந்து பார்க்கும்போது இவர் இவரோட பக்கத்தில் மேரி லேம்ப் இருப்பாங்க. இவர் வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவார்னா, ஒரு சில விஷயங்களெல்லாம் மறந்து போகிறதுக்காக லித்தி அப்படிங்கிற அந்த ரிவர்லேருந்து தண்ணி குடித்தோன்னா விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நான் ஏதோ குடிச்சிட்டேன், அதனால தான் இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டுலேருந்து நான் மறந்து ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிட்டேன், அப்புறம் நான் தெளிஞ்சு இப்போ நான் ப்ரெசன்ட் வேர்ல்டுக்கே வந்துட்டேன்னு ஆரம்பிக்கும் போது டே ட்ரீமில் இருந்திருப்பார், முடிக்கும் போது ப்ரெசன்ட் லைஃப்பில் தன்னுடைய சகோதரியோடு முடிச்சிருப்பார். இப்போ இதோடு வந்து ட்ரீம் சில்ட்ரன் அப்படிங்கிற இந்த ப்ரோஸ் வாக் வந்து முடியுது. இந்த ப்ரோஸ் வாக்கில் வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவருடைய பாட்டியை அவருடைய அண்ணனை எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அவருக்குன்னு ஒரு பேச்சுலராக இருந்தாலுமே எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது அந்த எண்ணம் எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். குறிப்பாக அவர் என்ன தான் கனவு கண்ணாலும் அது கனவு தான் அப்படின்னு அந்த ஆலிஸ் சொன்னான். அதே மாதிரி தான் இது வெறும் கனவு தான், ஆனால் ப்ரெசண்ட்டில் அவர் கூட எப்போது இருக்கிறது அவங்க சிஸ்டர் அப்படின்னு இந்த ப்ரோஸ் ஒர்க் மூலமாக முடிச்சிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் வேணும்னா கீழே ஒர்க்கோடு சேர்த்து ஆத்தர் நேமும் எனக்கு சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் என்னோடய நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.